Hi friends, ellarkum vanakkam. So இப்போ நீங்க வந்து மெக்சிகோக்கு வரதுக்கு ரெடி ஆயிட்டீங்க. சோ மெக்சிகோக்கு வரதுக்கு ரெடி ஆயிட்டீங்க அப்படி நான் டிராவல் பண்றதுக்கு என்ன மாதிரி திங்ஸ் எடுத்துட்டு வரணும், என்ன மாதிரி Dresses போட்டுட்டு வரணும் while traveling அப்படின்றது பத்தி தான் இந்த வீடியோ. சோ நான் ஏன் மென்ஷன் பண்ணுறேன் மெக்சிகோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட இப்போ யூஎஸ் விசா இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இப்போது யூஎஸ் விசா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து மெக்சிகோ யூஎஸ் வழியாக வந்துடலாம், வித்தின் ஒன் டேயில் நீங்கள் வந்துடலாம், ஓகேவா? பட் நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னா என்ன பண்ணோன்னா, நம்ம வந்து நான் வந்து சென்னை, ஸோ சென்னையிலேருந்து டெல்லி 3 hours ட்ராவல், ஸோ டெல்லியிலேருந்து அகெயின் வித்தின் 3 hours வந்து செக்கிங் எல்லாம் கஸ்டம்ஸ் எல்லாமே முடிச்சுட்டு நம்ம வந்து ஃப்ளைட் ஏறணும். அது பார்த்திங்கன்னா ஒரு 11 hours ஆம்ஸ்டர்டாம். ஸோ சென்னை டு டெல்லி, டெல்லி டு ஆம்ஸ்டர்டாம், 11 hours ட்ராவல், 3 hours ட்ராவல், வெயிட்டிங் வந்து இன்னும் 3 hours, ப்ளஸ் ஆம்ஸ்டர்டாமில் வந்து நம்ம மோர் தென் வந்து 6 hours வெயிட் பண்ணோம். ஸோ வெயிட் பண்ணிவிட்டு நம்ம அங்கேருந்து திரும்ப ஆம்ஸ்டர்டாம் டு மெக்சிகோ வந்து 12 hours ட்ராவல் பண்ணி வரணும். ஸோ ஆச்சா, அதுக்கப்புறம் 12 மெக்சிகோ வந்துடுறீங்க, வந்ததுக்கப்புறம் நம்ம டக்குன்னு உடனே ஏறிட முடியாது. ஸோ மெக்சிகோ டு குவாடலஹாராக்கு வரத்துக்கு நம்ம 10 hours வெயிட் பண்ணோம். எங்கன்னா மெக்சிகோ ஏர்போர்ட்லேயே வெயிட் பண்ணோம். ஸோ அது எவ்வளோ, மெக்சிகோ டு குவாடலஹாராக்கு 1 hour தான் ட்ராவல் டைமே, பட் அதுக்கு நம்ம வந்து 10 hours வந்து வெயிட் பண்ணோம். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நான் 6 o'clock வந்து வீட்டை விட்டு கிளம்புனேன் ஃப்ளைட் ஏறுறதுக்கு. நான் வந்து இங்கே மெக்சிகோ குவாடலஹாரா என் வீட்டுக்கு வந்து ரீச் ஆக போது இந்தியா டைம் வந்து 7 o'clock, 9 to 7 o'clock. ஸோ கிட்டத்தட்ட 48 hours ஆச்சு. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து மெக்சிகோக்கு தயாராகிட்டீங்க ட்ராவல் பண்ணுறதுக்கு அப்படின்னா ரொம்ப ஜாலியாக இருக்குங்க. நான் சீரியஸாக சொல்கிறேன், நான் வந்து ரொம்ப பயந்தேன். ஏன்னா நான் வந்து விசா ப்ராசஸ்க்காக எம்பசிக்கு போயிருந்தேன் டெல்லிக்கு, அப்போ வந்து ரொம்ப எனக்கு ட்ராவல் வந்து கஷ்டமாக இருந்தது. பட் ஆனால் மெக்சிகோக்கு நீங்கள் வரீங்க அப்படின்னா அந்த பயமே இல்லை, ரொம்ப ஜாலியாக இருக்கும், ரொம்ப என்ஜாய் பண்ணலாம் ஆக்சுவலாக. ஸோ உங்கள் கூட கிட்ஸ் இருந்தாங்கன்னா நீங்கள் ஒரி பண்ணவே தெரியல, ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருக்கும், இன்னும் ஜாலியாக இருக்கும் ஆக்சுவலாக. தனியாக வர்றது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இன்ஃபேக்ட் நானும் என் பையனும் மட்டும்தான் ட்ராவல் பண்ணோம் இந்த 48 hoursமே. என் ஹஸ்பண்ட் முன்னாடியே போயிட்டாரு மெக்சிகோக்கு, ஸோ அதுக்கப்புறம் தான் நாங்கள் கிளம்பணும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஐயோ பசங்க வச்சுருக்கோம் கஷ்டம் அப்படிலாம் நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க. பசங்க வந்து அப்படி டிராஸ்டிக்காக சேஞ்ச் ஆகிடுவாங்க, அவங்க வந்து ரொம்ப எக்ஸைட் ஆகிடுவாங்க, மூவி பார்க்காதவங்க கூட பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த பசிக்கும், ஸோ அந்த டைமில் ஃபுட்டு அதெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு தூங்கிடுவாங்க. ஸோ அவங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ அதனால் பசங்க இருக்கிறதுனால நமக்கு இன்னும் நல்லா என்ஜாய் பண்ணலாம். தனியாக இருந்தால் தான் போர் அடிக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் போகிறீங்கன்னா ஓகே, பட் கிட்ஸ் கூட போனீங்கன்னா இன்னும் ரொம்ப ஜாலியாக இருக்கும். நான் அப்படி தான் என்ஜாய் பண்ணி வந்தேன். ஸோ நீங்கள் வந்து இந்த 48 hours ட்ராவல் பண்ணி வருவீங்க. எங்கேருந்து, சென்னையிலேருந்து நீங்கள் வந்து சென்னையாக ஆகட்டும் கோயம்புத்தூர் ஆகட்டும் எங்கே இருந்தாலும் சரி ட்ராவல் பண்ணி 48 hours வரீங்க. ஸோ அப்போ நம்ம எப்படி இருக்கணும், எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும் அப்படின்னா, நம்ம வந்து நல்லா ட்ரெஸ் அழகாக போட்டு அழகாக ஃபிட்டாக அந்த மாதிரிலாம் போட்டு வரணும்னு அவசியம் இல்லை. ஜீன் பேண்ட்டு கூட எனக்கு கேட்டால் போட்டு வர்ற தேவையில்லை. ஸோ நான் வந்து என்ன பண்ண, ஒரு ட்ராக் பேண்ட்டு தான் போட்டேன் ஆக்சுவலாக. ஸோ ஒரு ட்ராக் பேண்ட்டு நார்மலாக நம்ம வந்து வாக்கிங் போகிறதாகட்டும் இல்லை வேறு ஏதாவது ஃப்ரீயாக வீட்டில் போடுவோம்ல, ஸோ அந்த அதிலே நல்லா இருக்க ட்ராக் பேண்ட்டை ஒன்று போட்டுட்டு ரொம்ப லூஸான இன்னர்வேர், ஸோ நம்ம அந்த பாய் ஷார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி வந்து பேண்டீஸ் போட்டுக்கலாம். ஸோ பிரேசருமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப லூஸாக போட போகிறோம், ஏன்னா நம்ம மேலே வந்து ஜர்க்கின் ஆப்வியஸ்லி போட போகிறோம் நம்ம, ஏன்னா ரொம்ப குளிரும் ஃப்ளைட்லேயே ஆகட்டும் நம்ம வெயிட் பண்ணுற இடத்துலையும். ஒன்ஸ் நீங்கள் டெல்லிக்கு வந்துட்டாலே உங்களுக்கு அந்த குளிர் தெரியும். ஸோ டெல்லி சென்னையில் மட்டும்தான் அந்த ஸ்வெட்டிங் எல்லாம் ஃபீல் பண்ணுவோம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் டெல்லி வந்துட்டீங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக குளிர ஆரம்பிக்கும். ஸோ அங்கேருந்து ஆம்ஸ்டர்டாம், ஆம்ஸ்டர்டாம் டு என்ன சொல்கிறது, ஆம்ஸ்டர்டாம் டு மெக்சிகோ, மெக்சிகோவில் சமய குளிரும். ஸோ நம்ம ஒன்ஸ் டெல்லியை தாண்டிட்டோம் அப்படின்னாலே நம்மளோட ட்ரெஸ் கான்ஷியஸு நம்ம விட்டுடணும், ஏன்னா இங்கே எல்லாருமே வந்து நல்லா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வேறு மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம பண்ணுறது ரொம்ப டீசெண்டாக இருக்கும், அந்த அசிங்கமாக போர்ட்ரேட் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணதில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ அதனால் ட்ரெஸ் மாற்ற முடியாது 2 days. நீங்கள் இங்கே வந்தாலுமே வந்து வந்து உடனே குளிக்கிற மைண்ட் செட் இருக்காது, அப்பாடான் தான் இருக்கும். ஸோ அதனால் சொல்கிறேன், இன்னர் வேர் வந்து ரொம்ப லூஸாக போட்டுக்கோங்க, பேண்டிஸுமே வந்து பாய் ஷார்ட்ஸ் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஜர்கின் ஒன்று வாங்கிக்கோங்க. நான் சொல்கிறது என்னென்னா ரெண்டு ஜர்கின் ஓகே, ஏன்னா
ஏன்னா சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு மெக்சிகோவில், அதனால் வந்து உங்களுக்கு ஜர்கின் வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு தேவைப்படாது. அதனால் ரெண்டு எடுத்துக்கோங்க போதும், மேக்ஸிமம் ரெண்டு, ஒன்று கூட போதும். இப்போல்லாம் ஜர்கினே தேவைப்படலை இங்கே. ஸோ அதனால் நீங்கள் வந்து அது ட்ரெஸ் அந்த மாதிரி ஷூஸுமே பார்த்தீங்கன்னா நார்மல் ஷூஸ் போட்டுட்டு வந்துடுங்க. இங்கே வந்து ஷூ தான் மேண்டேட்ரி. ஸோ அதனால் ஷூஸை வந்து மறக்காமல் ஷூ ஒன்று வேர் பண்ணிட்டு வந்துடுங்க. ப்ளஸ் வந்து உங்களுக்கு வீட்டுக்குள்ளே நம்ம வந்து வெறுங்காலம் நடக்க முடியாது. ஸோ வீட்டில் நடக்கிற மாதிரி ஸ்லிப்பர்ஸ் வந்து ரெண்டு செட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. வெளியில் வாக்கிங் போகிறீங்க நடக்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்லிப்பர், வீட்டுக்குள்ளே போடுற மாதிரினா ஒரு ஸ்லிப்பர். பட் இங்கே எப்படின்னா நம்ம யாராவது ஒரு ஒரு டெக்னீஷியனோ யாரையோ வெளியிலேருந்து கூப்பிட்றோம்னா வெளியே போகிற ஷூஸே தான் நம்ம வீட்டுக்குள்ளேயும் போட்டு வருவாங்க. நம்ம ஊர்லலாம் செருப்பு வெளியே கட்டி வச்சுட்டு வருவோம்ல, பட் இங்கே வெளியிலேருந்து வரவங்க வந்து செருப்போடவே தான் உள்ளே வருவாங்க. நம்மளுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பட் வேறு வழியில் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இது நான் சொன்னேன், ட்ராவல் பண்ண போது ட்ரெஸ் வந்து ரொம்ப லூஸாக கன்வீனியண்ட்டாக இருக்க மாதிரி போட்டுட்டு வாங்க. ஸோ அதே மாதிரி என்னென்ன எடுத்துகிட்டு வரீங்கன்னா ட்ராவலில் ஃபேஸ் வாஷ் ஒன்று, ப்ரெஷ்ஷு ஒன்று, பேஸ்ட்டு ஒன்று. ஸோ மினி பேஸ்ட் இருக்கும், 10 ரூபீஸ் இருக்குல்ல, ஸோ அந்த பேஸ்ட்டு, ப்ரெஷ்ஷு, ஃபேஸ் வாஷு, மாய்ஸ்சரைசர், மறக்காமல் மாய்ஸ்சரைசர் எடுத்துகிட்டு போங்க. லிப் பாம், ஸோ இது ரொம்ப ட்ரை ஆகும் நம்மளுக்கு ஸ்கின்னு. பட் ஆனால் அதெல்லாம் நம்ம போடுறதுக்கு டைம் இருக்காது, நான் சொல்கிறேன் பாருங்கள். ஏன்னா நம்ம ட்ராவல் பண்ணுவோம்ல, ரொம்ப பசிக்கும், சாப்பிட கொடுப்பாங்க, சாப்பிடணும்னு டிவி பார்க்க மூவி பார்க்க தோணும், மூவி பார்த்ததுக்கப்புறம் தூங்கிடுவோம், தூங்கிட்டு திரும்ப எழுந்து சாப்பிடுவோம். ஸோ இதே தான் இருக்கும். நம்ம வந்து பாத்ரூமே அந்தளவுக்கு யூஸ் பண்ண மாட்டோம் ஃப்ளைட்டில் இருக்க போது சொல்கிறேன். ஸோ ஏர்போர்ட்டில் இருக்க போது ஆப்வியஸ்லி யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு வந்து நீங்கள் மறந்துடுவீங்க நம்மளை டேக் கேர் பண்ணணும் அப்படின்றது. ஸோ அதனால் நீங்கள் வந்து மெயினாக அந்த ஃபேஸ் வாஷு, மாய்ஸ்சரைசர், லிப் பாமு, டூத் பேஸ்ட்டு ஒன்று, ப்ரெஷ்ஷு, இது ஸோ எடுத்துகிட்டு வந்துடணும். தென் நான் இன்னொன்று ஒரு விஷயம் சொன்னோம், இப்போ நீங்கள் வந்து பாத்ரூம் டாய்லெட்ரி ஐட்டம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு பேக் எடுத்துகிட்டு வந்துடுங்க. அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து பாத்ரூம் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த இதை வந்து நீங்கள் வந்து மாட்டிடுங்க. மாட்டிட்டு இது வரைக்கும் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஈஸியாக வந்து அக்சஸ் பண்ணலாம். நீங்கள் நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல ப்ளேஸ் பண்ணோம், அது அழுக்காயிடும், தண்ணி பட்டுரும், அந்த மாதிரி பயம் இருக்க தேவையில்ல. ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு பவுச் வாங்கிக்கோங்க. இதுலேயே வந்து 3 வரும், சின்னது வரும், மீடியம் வரும், ரொம்ப சின்னது வரும். ஸோ இங்கே வந்து மெக்சிகோவில் வந்து சின்னது பார்த்திங்கன்னா சிக்கோ சொல்லுவாங்க, அதை விட சின்னது பார்த்திங்கன்னா புக்கோன்னுவாங்க, மீடியம் சைஸை வந்து மீடியானான்னு வாங்க, லார்ஜ் சைஸ் வந்து கிராண்டே, அதை விட பெரிய சைஸ் வந்து மாஸ் கிராண்டேன்னு வாங்க. ஸோ ஸ்பானிஷ் வந்து நல்லாயிருக்கும் படிக்கிறதுக்கு கற்றுக்கிறதுக்கு. ஸோ நான் இது சொல்லணுன்னு நினச்சேன். ஸோ இந்த மாதிரி ஒரு டாய்லெட்ரி ஐட்டம் எடுத்துக்கோங்க. ப்ளஸ் வந்து ஸோ இந்த மாதிரி ஒரு பேக் எடுத்துக்கோங்க, சைட் பேக்குன்னு சொல்லுவோம்ல. ஸோ இதை வந்து நம்ம எதுக்குன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும். நம்ம ஃபோன் வைக்கிறதாகட்டும், நம்ம ட்ராவல் பண்ணுவோம், நம்ம பேக் பேக் வச்சுருப்போம், இல்லைனா வந்து கேபினட் பேக் வச்சுருப்போம். ஸோ இதெல்லாம் மேனேஜ் பண்ணோம். ஸோ அதனால் இந்த பேக் எடுத்துகிட்டு நம்ம இப்படி போட்டுட்டோன்னா, சாரி, ஸோ இப்படி போட்டுட்டு போனோன்னா இந்த மாதிரி நம்ம வந்து பேக் பேக்கை போட்டுட்டோன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். கையில் ஃபோன் வைக்கணும், பர்ஸ் வைக்கணும், அந்த டென்ஷனே இருக்காது. நம்ம போர்டிங் பாஸ் இருக்குல்ல, ஸோ அதுவுமே நம்ம இதுக்குள்ளே வச்சுக்கலாம். ஸோ இது வந்து நான் வந்து குரோம்பேட்டில் இருக்க ரோஷன் அந்த ஷாப்பில் வாங்கினேன், 500 ரூபீஸ், எஸ் 483 இது. ஸோ இந்த பேக் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பவுச்சஸ் இருக்கும், சேஞ்சஸ் வச்சுக்கலாம். இந்த பாருங்கள், 6 ஜிப்பு இருக்கும் நம்மளுக்கு. இங்கே பாருங்கள், இங்கே 3 இருக்குது, இங்கே 3 இருக்குது. ஸோ அதனால் 6 ஜிப்பு இருக்கும். ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. 500 ரூபீஸ் இங்கே வந்து வாங்கிறதுக்கு நீங்கள் அங்கேயே வாங்கிட்டு வந்துடலாம். ஸோ இந்த பவுச்சு சொன்னால், இந்த பேக் சொன்னால், நெக்ஸ்ட்டு நான் சொல்ல போகிறது வந்து இந்த இது. இது எதுவுமே வந்து இது இல்லை, நான் யூஸ் பண்ணது ஆக்சுவலாக ஊருக்கு வரப்போது. ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா நீங்கள் தாராளமாக வாங்கிட்டு வரலாம். இது வந்து எதுக்குன்னா இங்கே பாருங்கள், ஸோ இங்கே வந்து பவுச் இருக்கும், நீங்கள் வந்து ஃபோன் வேணும்னா இங்கே வச்சுக்கலாம். தாராளமாக நான் இங்கே தான் ஃபோன் வச்சுட்டு வந்தேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா எப்படி விபத்தில் இங்கே இருக்கும் பாருங்க. ஸோ இங்கே வந்து நம்மளோட கார்ட்ஸ் ஏதாவது வச்சுக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் இருக்கும், பாஸ்போர்ட் இருக்கும். நம்ம வந்து ஏதாவது ரெசிப்ட், மெடிக்கல் ரெசிப்ட்டு, இல்லை வேறு ஏதாவது மெடிசன் எடுத்துகிட்டு வரோம், இல்லை வேறு ஏதாவது போர்டிங் பாஸ் டிக்கெட் எடுத்துகிட்டு வரோம், ப்ரிண்ட் அவுட்ஸ் ஏதாவது எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னா இது எடுத்துகிட்டு வந்துடலாம். ப்ளஸ் போர்டிங் பாஸ் தருவாங்கள, அதுவுமே நம்ம வந்து இதில் வச்சுட்டு வரலாம். நான் இதில் தான் வச்சுட்டு வந்தேன். நம்ம சென்னையில் வரும்போதே நம்மளுக்கு வந்து டெல்லி, ஆம்ஸ்டர்டாம், மெக்சிகோ, குவாடலஹாரா, ஸோ இந்த 4 குவாடலஹாரா தரலாம் நினைக்கிறேன். ஸோ 3 பாஸுமே கொடுத்துருவாங்க. ப்ளஸ் வந்து இங்கே வந்து ஒரு ஜிப்பு இருக்கும்,
ஸோ இதில் நம்ம சேஞ்சஸ் ஏதாவது வச்சுக்கலாம். இங்கே ஊருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா பென் ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து பின்னாடி இது இருக்கிறது, முன்னாடி தான் அது இருக்கும். இதுவுமே வந்து நான் அமேசானில் தான் வாங்கினேன். இந்த மாதிரி வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுவுமே இந்த பேக்குக்குள்ளே போகும். ஸோ அது ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து தேட தேவையில்ல, ஒரு ஒரு வாட்டியும் நீங்கள் ஃபைலில் வச்சு தேட தேவையில்லை. ஸோ இது சொல்லணும்னு நினச்சேன். மணி வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. கன்வெர்ட் பண்ணி அப்படின்னா நீங்கள் ஈரோவாக எடுத்துகிட்டு வாங்க. ஈரோவாக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே வந்து ஈஸியாக வந்து மாற்றிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஆம்ஸ்டர்டாம் ஏர்போர்ட்டில் ஈரோ வச்சு நிறைய வாங்கினேன். ஸோ மெக்சிகோவில் தான் பெசோஸ் யூஸ் ஆகும், ஈரோவும் யூஸ் ஆகும். ஸோ நீங்கள் ஈரோ கொடுத்தீங்கன்னா அவங்க பெசோஸாக கொடுப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஈரோவாக மாற்றிடுங்க. ஈரோவாக மாற்றிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணுறது ஈஸி. ஓகேவா? ஸோ இது நான் சொல்லணும். நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது எடுத்துகிட்டு வர வேண்டிய திங்ஸ் வந்து இவள் தான். இப்போது வந்து ஸோ நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். வேறு ஏதாவதுன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். ஏன் சொல்ல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது மெக்சிகோ பற்றின டீட்டெயில்ஸ் ஏதாவது வேணும், இல்லை ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் எனக்கு காண்டாக்ட் பண்ணலாம், பர்சனலாகவும் மெசேஜ் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.